வணக்கம், இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். நாம் தொடர்ந்து மார்கழியும் ஆண்டாளும் என்ற தலைப்பில் பாசுரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று 19வது நாள் மார்கழி. நாம் 19வது பாசுரத்தை இங்கே காணலாம். பாசுரமானது, குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சயனத்தின் மேலேறி குத்தளர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாலனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையாள் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். இங்க குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அந்த காலத்தில் மின் விளக்குகள் இல்லை. அப்போ வீடுகளெல்லாம் குத்து விளக்கு தான் ஏற்றி வெளிச்சத்துக்காக வச்சுருப்பாங்க. அப்படி குத்து விளக்கு இரவெல்லாம் எரிந்து கொண்டிருக்க கோட்டுக்கால் கட்டில் மேல், கோட்டுனா இங்கே வந்து யானை, அதனோட தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில் அது. பொதுவாக செல்வந்தர்களின் வீடுகளில் இந்த மாதிரி தந்தங்களால் செய்யப்பட்ட ஆசனங்கள், இந்த மாதிரி படுக்கைகள்லாம் இருக்கிறது சகஜம். அதனால் அந்த தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில், அதில் மெத்தென்ற பஞ்சினால் ஆன மெத்தை. இங்கே நாம் பஞ்சு மெத்தென்றனும் எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் ஐந்து வகை நற்குணங்களை கொடுக்கக்கூடிய சயனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். பஞ்ச சயனத்தின் மேலே அப்படின்னு, அது அந்த படுக்கையில் நாம் படுத்தோம்னா நமக்கு இப்படியெல்லாம் தோணும். அழகு, குளிர்ச்சி, மென்மை, மனம், தூய்மை ஆகிய ஐந்து வகை குணங்கள் நம்ம அதில் படுத்த போது நமக்கு இருக்கிறதா அந்த தன்மைகள் வந்தது போல் நமக்கே தோணும். அதனால் இங்கே வந்து பஞ்சசயனத்தின் மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல், அத்தகைய கட்டில் மேலே கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை, தன்னோட தலையில் கொத்தா பூத்திருக்கக்கூடிய பூவை அல்லது கோர்த்து கட்டப்பட்ட மலர்களை தன் கூந்தலில் சூடிய நப்பின்னை பிராட்டியின் கொங்கைகளின் மேல் தான் சாய்ந்து படுத்து கொண்டிருக்கும் மலர் மார்பா எம்பெருமானே வாய்திறவாய் நீயாவது கொஞ்சம் பேசு. ஏன் பேச மாட்டியா? விடிய தயாராயிருக்கே, நீயாவது வாய் திறந்து பேசு. மைத்தடங்கண்ணினாய் தன் இரண்டு அழகு விழிகளிலே கருமையினால் தீட்டப்பட்ட பெரிய கண்களை உடைய நப்பின்னாய் நீ உன்மணாலனை இவ்வளவு நேரமாக எழுப்பாமல் இருக்கியே எத்தனை போதும். மணியன் நாரன் தெரியுமா? அவரை இன்னமும் கண் விழிக்க விடாமல் இருக்கியே. இதோ பார், எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால், எவ்வளவு நேரம்தான் இப்படி பிரியாமல் அப்படியே சேர்ந்து படுத்துக்கிட்டு இருப்பீங்க? ஏன் எந்திரிக்க மனசு இல்லையா? எழ மனம் இல்லையா? தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவாய். இப்படி படுத்துட்டே இருக்கிறது பேசாமல், இது உனக்கு ஒரு சுகமாக இருக்கலாம், இது ஆனாலும் உனக்கு இது நல்லதல்ல. ஒரு பெண் இத்தனை நேரம் உறங்கலாமா? இது உன் குணத்திற்கும் இயல்புக்கும் ஏற்றதல்லவே அப்படின்னு நப்பின்னைக்கு விடிந்தது எழுந்திரு என நம் கலாச்சாரம் என்ன விடியும் முன்னே எழுதலை, சூரிய உதயத்துக்கு அப்புறமா அந்த காலத்திலலாம் எந்திரிக்கவே மாட்டாங்க. உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிக்கிற வழக்கம் நம்மிடம் இருந்தது.
ஸோ அதைத்தான் இங்கே வந்து இந்த பாசுரத்தில் அழகுபட கோதை நாச்சியார் வந்து எழுந்துரு விடிய தயாராகிடுது அப்படின்னு இந்த மார்கழி மாதத்தில் 19வது பாசுரத்தில் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தை 19வது பாசுரத்தை கோதை நாச்சியார் அழகாக முடிக்கிறாங்க. நாளை நாம் 20வது பாசுரத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், திருவடிகளே சரணம்.